கரும்பூஞ்சை நோய் தொற்றின் பாதிப்பு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கரும்பூஞ்சை பாதிப்பு அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டிய நோயாக அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு சுகாதாரத்துறை பிரத்யேக தகவல் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாரதாவிடம் கேட்கலாம். சாரதா, இப்போ தமிழகத்திலும் அங்காங்கு சில இடங்களில் அந்த கரும்பூஞ்சை நோய் தொற்று என்பது உறுதியாகி வருகிறது. இதுகுறித்து தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன? சுகாதாரத்துறையின் பிரத்யேக தகவல் என்ன? இந்தியாவில் பிற மாநிலங்களில் இந்த கரும்பூஞ்சை பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து தமிழகத்திலும் நீங்க குறிப்பிட்டது போல ஆங்காங்கே இந்த பாதிப்பு உறுதியாகி வருகிறது. மிக பரவலாக மற்ற மாநிலங்கள் அளவுக்கு இல்லை என்றாலும் கூட இந்த பாதிப்பு ஆங்காங்கே உறுதியாகி வருகிறது என்பது மருத்துவமனைகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. எனவே இந்த நோயை நோட்டிஃபைடு டிசீஸ், அதாவது இந்த நோய் இருக்கிறது அல்லது இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருக்கிறது என்று மருத்துவமனைகள் சந்தேகப்பட்டாலோ இது குறித்தான தகவல்களை அரசு மருத்துவமனைகளும் சரி தனியார் மருத்துவமனைகளும் சரி உடனடியாக அரசுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த பாதிப்பு எவ்வளவு சமூகத்தில் பரவுகிறது, எதனால் ஏற்படுகிறது, யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறது என்பது குறித்தான தகவல்களை சேகரித்து இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு காரணமாக இது நோட்டிஃபைட் டிசீஸாக அறிவிக்கப்படும், விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த கரும்பூஞ்சை பாதிப்பு என்பது நோட்டிஃபைட் டிசீஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே இந்த பாதிப்புகள் பல்வேறு மாநிலங்களிலும் கூட உறுதியாகி வரக்கூடிய நிலையில் தமிழகத்திலும் இதனை முதல் கட்ட நிலையிலேயே கண்டறிந்து இந்த பாதிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் ஒரு பகுதியாக இது நோட்டிஃபைட் டிசீஸாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோய்க்கான மருந்து தட்டுப்பாடு இருக்கிறது என்பதும் கடந்த 2 நாட்களாக காண முடிகிறது. சமூக வலைதளங்களில் நோயாளிகள் பலர் இதற்கான மருந்துகள் தேடி அலைவதை அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த பதிவுகள் மூலமாக தெரிகிறது. தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் மூலமாக இதற்கு தேவையான மருந்துகளை பெறுவதற்கு ஆர்டர்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு புறம் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் அனைத்து இடங்களிலும் இதற்கான மருந்துகள் தற்போது கிடைக்கவில்லை என்பதும் தெரிகிறது. எனவே மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது இந்த நோயினுடைய பாதிப்பு அவ்வளவு தீவிரமாக பரவலாக தமிழ்நாட்டில் இல்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டிலும் இந்த பாதிப்பு தொடங்கி இருக்கிறது. ஆங்காங்கே இது உறுதி செய்யப்பட்டு வருகிறது. அதற்கான நடவடிக்கைகள் ஒரு புறம் மெல்ல தொடங்கி இருக்கின்றன என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. சாரதா, இப்போ கொரோனா போன்ற இந்த கரும்பூஞ்சை நோயை எதிர்கொள்வதற்கும் தமிழகம் ஆயத்தமாக வேண்டும் அப்படிங்கிறது தான் இது போன்ற அடுத்தடுத்த நிலை நமக்கு உணர்த்துகிறதா? இப்போ இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னன்னா, கரும்பூஞ்சை வந்ததற்கு பிறகாக கொரோனா தொற்று உறுதியாகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. மருத்துவர்கள் இதை எப்படி கையாள முடியும் என்று சொல்கிறார்கள்? இது போன்ற நோய் என்பது கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மட்டும் வருவதல்ல. இந்த நோய் ஏற்கனவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கண் உள்ளிட்ட உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த நோய் இருந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது கொரோனாவிலிருந்து மீள்பவர்களுக்கு இந்த நோய் உறுதி செய்யப்படுகிறது என்பதை பார்த்து வருகிறோம். எனவே கொரோனாவுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் அதற்கு பிறகு இந்த நோயாளிகளுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வரலாம் என்பது குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கி எப்போது மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான அறிகுறிகள் என்ன என்பதை பார்த்து உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்றால் அதற்குரிய சிகிச்சை பெற்று இதிலிருந்தும் கூட குணமடைந்து விட முடியும். குறிப்பாக கண் உள்ளிட்ட உறுப்புகளில் எது போன்ற பாதிப்பு ஏற்படுகிறது என்பது குறித்தான தகவல்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். ஒரு புறம் பதட்டம், பயம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் என்ற நிலையிலும் கூட இந்த நோய் குறித்தான சரியான விழிப்புணர்வு என்பது இந்த நேரத்தில் அனைவருக்கும் தேவைப்படுகிறது என்பதை தெரியும். நன்றி சாரதா, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.